நிஜ வாழ்க்கையில உங்களை மிரள வைக்கிற அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்கிற அசாதாரணமான சில ராட்சத மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். உலகம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். ஆண்ட்ரே த ஜியன்ட். ஆண்ட்ரே ரெனே ரெசோமோங்கிறது தான் இவரோட நிஜ பேராவே இருந்தாலும் ஆண்ட்ரே த ஜியன்ட்ங்கிற இந்த ஸ்டேஜ் நேம் தான் இவரை பிரபலமானவராகவும் மாத்தினது. பிரெஞ்சு ப்ரொஃபஷன் ரெஸ்லரான இவர் May 19, 1946 பிறந்திருக்காரு. 7 அடி 4 அங்குலம் உயரம் வரைக்கும் வளர்ந்த இவரோட மொத்த இடம் மட்டுமே 520 பவுண்ட்ஸ். ஆக்ரோமேகலிங்கிற ஹார்மோன் கோளாறு காரணமா அபாரமான உடல் வளர்ச்சியை சந்திச்ச இவர் ஹார்ட் ஃபெயிலியர்னால 1993 தன்னோட 46வது வயசுல இறந்து போயிருக்காரு. த கிரேட் காலி. WWF விரும்பி பார்த்த எல்லாருக்குமே நம்ம ஊர் கிரேட் காலிய நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு இந்தியன் ப்ரொஃபஷனல் ரெஸ்லரான இவரோட உண்மையான பெயர் தலீப் சிங் ராணா. 7 அடி 1 அங்குலம் உயரமும் 347 பவுண்ட் எடையும் இருந்த இவர் WWE ஃபைட்ல ரொம்பவும் ஃபேமஸ். காவல்துறையில வேலை செஞ்ச இவர் ரெஸ்லரா மாறினதுக்கு அப்புறம் ஒரு சில ஹாலிவுட் படங்களையுமே கூட நடிச்சிருக்காரு. கூடவே சில பாலிவுட் சினிமா மற்றும் டிவி ஷோஸ்லயும் தலைய காட்டின கிரேட் காலிக்கும் அதிகப்படியான ஹார்மோன் குரோத் இருந்ததுனால அதிகப்படியான வளர்ச்சியும் தாடை அமைப்புல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஆனா அதையே பிளஸ் பாயிண்டா மாத்தி ஃபேமஸான ஒருத்தரா மாறி இருக்காரு இந்த கிரேட் காலி. பால் ஸ்டர்ஜஸ். ரொம்ப உயரமான ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்ல ஒருத்தர் தான் பிரிட்டனை சேர்ந்த இந்த பால் ஸ்டர்ஜஸ். 7 அடி 8 அங்குலம் உயர வளர்ந்த இவர் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோட யூனிவர்சிட்டி பேஸ்கெட் பால் பிளேயராகவும் இருந்திருக்காரு. இவரோட ஷூ சைஸ் மட்டுமே 19னா பார்த்துக்கோங்க, இவரோட பாதம் எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னு. சன் மிங்மிங். 7 அடி 9 அங்குலம் உயரம் கொண்ட இந்த மனிதர் பேரு சன் மிங்மிங். சைனாவில் ஒரு சின்ன டவுன்ல 1983 பிறந்த இவர் ஒரு பிரபலமான பேஸ்கெட் பால் பிளேயரும் கூட. 15 வயசு வரைக்கும் இவர் பேஸ்கெட் பாலே விளையாண்டது இல்லை. ஆனா 15 வயசுக்கு அப்புறம் இவரோட உயரம் ராக்கெட் வேகத்தில் அதிகரிச்சதுக்கு அப்புறம் தான் அதையே பிளஸ் பாயிண்டா மாத்தி பேஸ்கெட் பால்ல ஃபேமஸான ஒரு பிளேயராகவும் மாறியிருக்காரு. பேஸ்கெட் பால் கேம்ல ஃபேமஸான ஒரு பிளேயராகவும் மாறியிருக்காரு இந்த சன் மிங்மிங். இவரோட இந்த அசுரத்தனமான வளர்ச்சிக்கு பிட்யூட்டரி சுரப்பி தான் காரணமாக இருந்திருக்கு. நீல் ஃபிங்க்லட்டன். பிரிட்டனோட உயரமான மனிதர்கள் ஒருத்தரான இவர் தான் இப்போ நீங்க வீடியோல பாக்குற நீல் ஃபிங்க்லட்டன்ங்கிற இந்த மனிதர். 7 அடி 6 அங்குலம் உயரம் இருந்த இவர் உலகத்தோட மொத 25 டாலஸ்டான மனிதர்கள் ஒருத்தராவும் இருந்திருக்காரு. அதுக்கான கின்னஸ் ரெக்கார்ட்லயுமே கூட இடம் பிடிச்சவர். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல மெக்னா மைட்டிங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்மென் மாதிரியான சில ஹாலிவுட் படங்களையுமே கூட நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிக்க வரதுக்கு முன்னாடி அமெரிக்கன் பேஸ்கெட் பால் டீம்ல இவர் முக்கியமான பிளேயராகவும் இருந்திருக்காரு. இவ்வளவு பிரபலமா இருந்தவர் ஹார்ட் ஃபெயிலியர்னால February 26, 2017 இறந்து போயிருக்காரு வெறும் 36 வயசுலயே. ராபர்ட் வாட்லோ. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அதாவது கடந்த நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த மனிதர்களையே ரொம்பவும் உயரமான மனிதராக அறியப்பட்டவர் தான் இந்த ராபர்ட் வாட்லோ. ஆல்டன் ஜியன்ட்ங்கிற நிக்நேமலையும் அழைக்கப்பட்டிருக்காரு இந்த ராபர்ட் வாட்லோ. அதிகபட்சமா 8 அடி 11 அங்குலம் வரைக்கும் வளர்ந்த இந்த உயர்ந்த மனிதர் அமெரிக்காவோட ஸ்டேட்ஸ்ல ஒன்னான இல்லினாய்ஸ்ல இருக்கிற ஆல்டன்கிற இடத்துல 1918 பிறந்திருக்காரு இந்த நபர். இவரோட கைகள் மட்டுமே 12.75 அங்குலமும் கால்கள் 18.5 அங்குலம் இருந்திருக்கு. இதனாலேயே சாதாரணமான மனிதர்கள் உபயோகப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்த முடியாம போனதுனால ஷர்ட் பேண்ட் ஷூ வாழற வீடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இவருக்கு பொருத்தமா இருக்கிற கஸ்டம் மேட் சைஸ்ல தான் உருவாக்க வேண்டியது இருக்கு. ராபர்ட் வாட்லோ அவரோட உயரத்துக்காக மட்டும் அறியப்படல, இவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காவும் வாழ்ந்திருக்காரு. 1918 பிறந்ததுல இருந்து தன்னோட மத்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி சாதாரண உயரத்திலேயே வளர்ந்தாலும் தன்னோட 10 வயசுக்கு அப்புறம் வளர்ச்சியில் அசுர வேகம் இருந்ததுனால இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பிட்யூட்டரி ஹைப்பர்டிராஃபிங்கிற பிரச்சனை இருக்குங்கிறத 1929 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் நம்ம குரோத் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு பகுதி. ஆனா ஒரு சிலருக்கு ரேரா இது என்லார்ஜ் ஆகி குரோத் ஹார்மோன்ஸை அதிக அளவுல ரிலீஸ் பண்றதுனால பள்ளி மாதிரி இருக்கிறவங்க கூட பல மடங்கு உயரத்துக்கு வளர்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் ராபர்ட் வாட்லோவுக்கு 9 வயசு இருந்தப்பவே அவரோட அப்பாவை விடவும் உயரமா வளர்ந்திருக்காரு. ஸ்கூல்ல படிக்கிறப்ப கூட இவருக்குன்னு ஸ்பெஷல் ரூம் டெஸ்க் அப்படின்னு எல்லாம் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவரோட அபரிமிதமான பிட்யூட்டரி சுரப்பியோட வளர்ச்சி உயிருக்கே உழவிச்சதுனால 1940 தன்னோட 22வது வயசுல இறந்து போயிருக்காரு ராபர்ட் வாட்லோ. சாண்டி ஆலன்.
சாண்டி ஆலன்கிற இந்த பெண் 1955 வருஷம் சிக்காகோல பிறந்தப்போ ஒரு சாதாரண மனிதர்களுக்கான உயரத்தோட தான் ஆரம்பத்துல வளர்ந்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல டியூமர் உருவாகி குரோத் ஹார்மோன்ஸ் அதிக அளவுல தூண்டப்பட்டதுனாலதான் இவங்களோட உயரமும் அபரிமிதமான ஒன்னாவே இருந்திருக்கு. பின்னாடி இந்தியானாவில் இருக்கிற இவங்களோட பாட்டி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சாலும் அந்த வீட்டுல இவங்களுக்கான பெட்டை டைனிங் ரூம்ல தான் செட் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நார்மலான பெட்ரூம் இவங்களுக்கு ரொம்பவும் சின்னதா தான் இருந்திருக்கு. 1976 வருஷம் உலகத்திலேயே ரொம்ப உயரமான பெண் அப்படிங்கிற பெயரும் கின்னஸ் புக்ல கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதும் 70களில் வாழ்ந்த சில சினிமாக்கள்லயும் டிவி ஷோஸ்லயும் என்டர் ஆகி ஃபேமஸ் ஆகவும் செஞ்சிருக்காங்க சாண்டி ஆலன். இருந்தாலும் தன்னோட இந்த அதிகப்படியான உயரம் அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால டாக்டர்ஸ் கிட்ட தன் மூளையில இருக்கிற கட்டியை ரிமூவ் பண்ணி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போற தன்னோட உயரத்தை நிறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா டியூமரை மூளையில இருந்து ரிமூவ் பண்ணாலும் உங்க பார்வை பறி போறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னதுனால அந்த முயற்சியை விட்டுட்டு தன்னோட உயரத்தையே முதலிடா வச்சு எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த சாண்டி ஆலன்ங்கிற லேடி. ஆனா வயசு ஆக ஆக அவங்களோட கால்கள்ல கொப்பளங்கள் உருவாகி அலர்ஜியா மாறினதுனால கடைசியா தன்னோட 53வது வயசுல 2008 வருஷம் இறந்து போறாங்க இந்த பெண். யாவோ டெஃபன். சீனாவில் வாழ்ந்த யாவோ டெஃபன்கிற இந்த பெண்ணோட உயரம் 7 அடி 8 அங்குலம், மொத்த எடை 346 பவுண்ட். சீனாவில் இதுவரைக்கும் வாழ்ந்த பெண்கள்லயே உயரமான பெண்ணான இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லையும் இடம் பிடிச்சிருந்தாங்க. July 15, 1972 வருஷம் சீனாவில் இருக்கிற சுச்சூன்கிற கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இந்த லேடியோட உயரம் அவங்க 11 வயசு இருந்தப்பவே 6 அடி 2 அங்குலம் இருந்திருக்கு. இந்த லேடியோட மூளையில இருந்த பிட்யூட்டரி சுரப்பியில உருவான ஒரு கட்டிதான் இவங்க வளர்ச்சிக்கான ஹார்மோனை அதிகமா தூண்டிவிட்டு இப்படி உயரமா வளர வச்சிருக்கு. 2002 வருஷத்துல இதுக்காக அவங்க ட்ரீட் எடுக்க ஆரம்பிச்சு இந்த கட்டி ஓரளவுக்கு அகற்றப்பட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்தவங்க 2012 வருஷத்துல இறந்து போயிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லெக்ஸ். எக்கிட்டோரியா லிசினாங்கிற இந்த ரஷ்யன் மாடலோட முக்கியமான கவனிக்கத்தகுந்த அம்சமே இவங்களோட கால்கள் தான். உலகத்திலேயே உயரமான கால்களை கொண்ட பெண்ணான இவங்களோட பேர் கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. பல சமயங்கள்ல இவரோட உயரமான கால்கள் அசௌகரியத்தை தந்தாலுமே அதே கால்கள் தான் அவங்கள ஃபேமஸான பேஸ்கெட் பால் பிளேயராகவும் மாடலாகவும் மாத்தியிருக்கு. மொத்த உடம்புல இவங்களோட கால்களோட உயரம் மட்டுமே 52 அங்குலம், அதாவது ஏறத்தால 4 அடி நீளம். இதனாலேயே பொது இடங்களுக்கு போகும்போது பொதுமக்களோட கவனம் முழுக்க இவங்க மேலதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த உயரம் பெய்ஜிங்ல 2008 நடந்த ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடலையும் ஜெயிச்சு கொடுத்திருக்கு. மொத்தமா 6 அடி 9 அங்குலம் உயரம் கொண்ட இந்த லிசினா ரஷ்யாவோட உயரமான பெண்கிற பட்டத்தோட ஃபேமஸான உருத்தங்களாவும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வராங்க. சேஸ் கன்னடி. 6 அடி 5 அங்குலம் உயரம் இருக்கிற 29 வயசான சேஸ் கன்னடிங்கிற இந்த லேடி கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு உயரமான பெண். இந்த பெண்ணோட கால் உயரம் மட்டுமே 51 அங்குலம். இது அன்கம்ஃபர்டபுளான ஒன்னாவே இருந்தாலும் இப்ப மாடலிங் உலகத்துல கவனிக்கப்படக்கூடியவங்களாவும் மாறி இருக்காங்க இந்த சேஸ் கன்னடி. ரமேசா கெல்கி. 1997 வருஷம் பிறந்து 25 வயசான ரமேசா கெல்கிங்கிற இந்த பெண் தான் கின்னஸ் ரெக்கார்டால டாலஸ்ட் லிவிங் உமன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 7 அடி 7 அங்குலம் உயரத்தோட டர்க்கியில வாழற இந்த பெண் இந்த அளவுக்கு உயரமா வளர வீவர் சிண்ட்ரோம்ங்கிற ஜெனட்டிக் டிசார்டர் தான் காரணமா இருந்திருக்கு. ரொம்ப ரேரான டிசார்டரான இது பெண்களை விடவும் 3 மடங்கு ஆண்களுக்கு தான் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி ரொம்ப ரேரான பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயரம் மட்டும் அதிகரிக்காது, முகம் தாடை மற்றும் நியூரலாஜிக்கலாகவுமே சில அப்னார்மலிட்டிஸை ஏற்படுத்தும். இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா இந்த வீவர் சிண்ட்ரோம் இன்னைக்கு வரைக்கும் கியூர் கிடையாது. சில மாத்திரை மருந்துகளை வச்சு மட்டுமே தான் மேனேஜ் பண்ணியாகணும். அதோட இந்த சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்களால வீல் சேர் இல்லாம நகரவே முடியாது. சுல்தான் கோசன். 1982 வருஷம் டர்க்கியில பிறந்த ஒரு உயரமான மாடர்ன் விவசாயி தான் இந்த சுல்தான் கோசன். டாலஸ்ட் லிவிங் மேன் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டுக்கு சொந்தக்காரரான இவரோட மொத்த உயரம் மட்டுமே 8 அடி 2 அங்குலம். ஆக்ரோமெகலிங்கிற அதிகப்படியான ஹார்மோன் சுரக்கிற பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட இவருக்கும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் பிரச்சனையே. இவரோட வானத்தையே முட்டக்கூடிய அளவுக்கான உயரத்தினால பாடி வெயிட்ட அவரோட கால்களால சரிவர தாங்க முடியாம போயிருக்கு. அதனால எப்பவுமே ரெண்டு கைகளையும் ஸ்டிக்க வச்சு நடக்கக்கூடிய நிலைமையும் உருவானது இவருக்கு. அதோட இதுவரைக்கும் கடந்த நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த உயரமான மனிதர்களையே 7வது அறிய பண்ற இவரோட சேர்த்து உலகத்திலேயே உயரம் குறைவான ஜோதி ஆம்கேங்கிற பெண்ணையும் 2018 வருஷம் எகிப்தில் சந்திக்க வச்சு ஒரு உலக சாதனையும் நிகழ்த்தப்பட்டது. 1993 வருஷம் இந்தியாவோட நாக்பூர்ல பிறந்த ஜோதிங்கிற பெண் 5 வயசு வரைக்குமே நார்மலான வளர்ச்சியோட தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க வளரவே இல்லை. இவங்களோட மொத்த உயரம் 61 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2 அடி மட்டும்தான். ஜெஃப் டே.
அவெஞ்சர்ஸ்ல பாக்குற ஹல்க ரியல் லைஃப்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு மனிதர் தான் இந்த ஜெஃப் டே. உருவ தலைவர் பெருசாவே இருந்தாலும் எல்லாராலையும் இவர்கிட்ட கவனிக்கப்படுற விஷயங்கள்ல ஒன்னா இருக்கிறது இவரோட கைகள் தான். அமெரிக்கன் ரெஸ்லரான இவரோட முன்னங்கைகள் ஒவ்வொன்றுமே அகலத்துல 19 அங்குலம்ங்கிற அளவுக்கு ரொம்ப பெருசான ஒன்னாவே இருக்கும். நம்ம ஒரு கையால ஒரு கிரிக்கெட் பால பிடிக்க முடிஞ்சதுன்னா இவரால் ஒரு முழு பேஸ்கட் பாலையே கூட இறுக்கி பிடிச்சிட முடியும். இவரோட இந்த தனித்துவமான கைகளை வச்சு ஆர்ம் ரெஸ்லிங் அப்படிங்கிற நிறைய புஜபல பராக்கிரம போட்டிகளை கலந்துகிட்டு சாம்பியனாவும் மாறியிருக்காரு ஜெஃப் டேபுங்கிற இந்த அமெரிக்க மனிதர். மோர்டசா மிர்சா. 8 உயரம் இருக்கிற இந்த உயர்ந்த மனிதர் பேர் தான் மோர்டசா மிர்சா. ஈரான்ல வாழற மிக உயரமான மனிதரான இவர் பேராவலிமேன்ல உட்காந்துகிட்டே வாலிபால் விளையாடுறதுல முக்கியமான பிளேயர். தன்னோட 16 வயசுலயே 6'2" வரைக்கும் உயரம் இருந்த இவருக்கும் ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் இந்த அதிகமான உயரமும் கிடைச்சிருக்கு. ஆலிவர் ரிச்சர்ட்ஸ். ஆக்டர், ஃபிட்னஸ் மாடல், பாடி பில்டர்னு பல முகங்களை கொண்ட ஆலிவர் ரிச்சர்ட்ஸோட மொத்த உயரம் 7'2". டச்சு நாட்டை சேர்ந்த இவர் இந்த உலகத்திலேயே மிக உயரமான பாடி பில்டர்ங்கிற கின்னஸ் ரெக்கார்டுக்கும் சொந்தக்காரர். இதுவரைக்கும் நாம பார்த்த மத்த எல்லாருக்குமே மூளையோட பிட்யூட்டரி சுரப்பியில உருவான அதிகப்படியான ஹார்மோன் சுரப்புனால உயரமா வளர்ந்துருந்தாங்க. ஆனா ஆலிவர் ரிச்சர்ட்ஸ்ங்கிற இந்த நபருக்கு மார்ஃபன் சிண்ட்ரோம்ங்கிற மரபணு கோளாறு ஏற்பட்டதுனாலதான் நீண்ட கை கால்கள் உயரமான உருவம்னு வித்தியாசமான உருவமா வளர காரணமாகவும் இருந்திருக்கு. ஆனா அதையே தனக்கு சாதகமான ஒண்ணா பயன்படுத்தி பாடி பில்டிங்ல சாதிச்சு காமிச்சிருக்காரு இந்த மனிதர். இப்படி இந்த ராட்சத உருவத்தை மெயின்டைன் பண்ண மட்டுமே அவருக்கு தினமும் 7000 கலோரிகள் தேவைப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 7 ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு இவர் ஒருத்தருக்கு மட்டுமே தேவைப்படுது. இப்ராஹிம் டக்கிலோ. காலுக்கு செட் ஆகிற மாதிரியான பொருத்தமான ஷூவை செலக்ட் பண்றதுல நிறைய பேருக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஆனா இப்ராஹிம் டக்கிலோங்கிற இந்த நபருக்கு கடைக்கு போய் ஷூவை சர்ச் பண்ணி செலக்ட் பண்றதுல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அவர் கால் சைஸுக்கு உலகத்துல எந்த கடைக்கு போனாலுமே செருப்பு ஷூவும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு காரணம் இவரோட கால் பாதத்தோட நீளம் மட்டுமே 1'3" நீளம் இருக்கும். அதோட உயரமும் 8'1" இருக்கிற இவருக்கு ஷூஸ் மட்டும் இல்ல பேண்ட் ஷர்ட்னு எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா லார்ஜை தாண்டி தனியா தான் தயார் பண்ணி ஆகணும். மொராக்கோவில் பிறந்த இவர் இன்னைக்கு ரேஞ்சுக்கு உலகத்தோட 2வது உயரமான மனிதரா இருந்துட்டு வராரு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.